வணக்கம் வெல்கம் டு சமையல் இந்த வீடியோல ரொம்பவே சுவையான கிரீமியான சேமியா பால் பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பதினஞ்சு முந்திரி பர்பர் சேர்த்து லேசாக கலர் மாறுற வரைக்கும் அது நல்லா வறுத்துக்கணும் இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த திராட்சையும் சேர்த்து அதுவும் நல்லா உப்பி வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வருப்பட்டதும் இதை தனியா எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம் மீதி இருக்கிற நெய்லியே வந்து அரை கப் அளவு சேமியா சேர்த்துடலாம் ஸ்டவ் மிதமான தீலையே வச்சு இது நல்லா வந்து ஒரு நிமிஷம் பக்கம் வறுத்துக்கணும் கைவிடாம இந்த மாதிரி வறுத்துட்டே இருக்கணும் தான் எல்லா சேமியாவும் ஒண்ணு போல வருபடும் இப்ப நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிக்குது சேமியாவும் நல்லா வறுபட்டுச்சு கருகிராமல் பாத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போது இது கூட அரை லிட்டர் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம் ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்திங்கன்னா நல்ல க்ரீமியாக வரும் பாயாசம் பால் சேர்த்த உடனே ஸ்டவ்வை மிதமான தீலேயே வச்சு இதை நல்லா கலந்து விட்டு அந்த சேமியா அந்த பால்லேயே நல்லா வேகணும் குறைவான தீயில் வச்சு நம்ம குக் பண்ணோம்னா அந்த பாலும் கொஞ்சம் வற்றி சேமியாவும் வேகும் போது நல்ல க்ரீமியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பாயசம் இப்போ பார்த்திங்கன்னா சேமியா நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சுகர் சேர்க்கணும் நான் இந்த அளவு பாலுக்கு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் உங்களுக்கு சுகரோட அளவு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டணும் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரையணும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் ரெண்டு நிமிஷம் பக்கம் கொதிச்சிடுச்சு கடைசியில் இதில் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தோளும் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ஆறுன உடனே பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கெட்டி ஆகும் இந்த அளவில் நம்ம ஆஃப் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப க்ரீமியான டேஸ்டியான சேமியா பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷானு சமையல் எளிய முறையில் இனிய சுவையில் நன்றி